மக்களே, நான் தான் உங்க இசை தமிழச்சி உண்டை கட்டி சொல்ற சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான பிளாக் தான் பார்க்க போறோம். இந்த பிளாக் மட்டும் இல்லைங்க, அதுக்கடுத்து வரப்போகிற ரெண்டு மூணு பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நெயில் பைட்டிங் மூமெண்ட்டாக, என்னது எங்கடா போகிறாங்க, எங்கடா பண்ணுறாங்க, எந்த ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதை நான் காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில் நிறைய வியூவர்ஸ் வியூ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க நம்ம உண்டை கட்டி சொல்கிற சேனலுக்கு. இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க அந்த 211 சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் மிக பெரிய நன்றி. இனிமேல் வரப்போற நம்ம சேனலுக்கு வர சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே அதுக்கும் மிக பெரிய நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன பண்ணலாம் சொல்லி பாத்துடலாம். பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. எல்லாரும் ஹோம் டூர் வீடியோ மட்டும்தான் காட்டுவாங்க, ஆனால் நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹோம் டூர் ப்ளஸ் ஹோம் ஷிஃப்டிங் 2-in-1 வீடியோவாக எடுத்துருக்கோங்க. என்னடா அது திடீர்னு ஹோம் ஷிஃப்டிங்கா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். ஆமாங்க, எங்கள் ஆத்துக்காருக்கும் வேறு ஊரில் வேலை கிடச்சிடுத்து, அதனால் நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம். நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எங்கே போகிறோம், எந்த ஏரியா, எந்த ஊர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தல்ல. எஸ், எங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் வ்ளாக் தானே. Just want you to be happy when someone tries to touch your scars. என்னடா பார்க்கவே இப்படி இருக்குது, ஓ இப்போதான் நீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அதுவும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக ரெயின் தான் கோயம்புத்தூரில். 4-5 days ரெயின் வந்துட்டே இருந்தனால எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, வெளியே போக முடியல, துணியை கரெக்டாக ட்ரை பண்ணி எடுத்து வைக்க முடியல. ஸோ எல்லா திங்ஸும் அப்படி அப்படியே வச்சுருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிவி ஃபேன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதோட நம்ம குட்டி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. மின்மயி, எனக்கு கொடு, கொடு அம்மா கொடு. ஐயா குட் கேர்ள், இன்னொன்று கொடு, டேக் திஸ். Good girl. பாப்பா யாரு? பாப்பா, பாப்பா யாரு? இங்க காணோம், இந்த பக்கம் இருக்கு பாரு, இங்க காணோம். அது எந்த பாப்பா? அது எந்த பாப்பா? இங்க பாரு, இங்க பாரு. அது எந்த பாப்பா? இங்க பாரு. அது எந்த பாப்பா? ஆ, எந்த பாப்பா? பாப்பாவா? பாப்பாவா? ஆ, யார் அது? ஆ, பாப்பா. அது எந்த பாப்பா? அது எந்த பாப்பா? அந்த பாப்பாவா? செல்ல குட்டிடாது. ஆ சரி, போதும் போதும். சாருக்கு நைட் ஷிஃப்ட்டு, ஸோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ஷார்ப்பாக 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே 10:00 வரேன்னு சொன்னாங்க, அப்புறம் நைட் 2:00 வரேன்னு சொன்னாங்க. இன்னும் எங்களுக்கே எக்ஸாக்டாக தெரியலங்க. பாருங்க, இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 2:00 ஆல்மோஸ்ட். எப்படி ஆடிட்டுருக்கான்னு பாருங்கள். எப்படி நான் காலையில் 4:00 எந்திரிப்பேன், மூவ் பண்ணுவேன், எல்லா ஒர்க்கையும் பார்க்குறது. இந்த மேடமை சமாளிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குதுங்க. அவ்வளோதான், அவருக்கு ஒர்க் முடிஞ்சது, எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் மேடம் தூக்கலை. கீ எடுத்துகிட்டு என்ன அட்டகாசம் பண்ணுறான்னு பாருங்கள்.
மின்மயி, அது வண்டி சாவி இல்லை, வண்டி ஊரில் இருக்கு. அது வீட்டு சாவிடி. என்ன பண்ணும் சாவி வச்சு? ஆ போங்க, போகணுமா? எப்படி போகிறது, எப்படி போகிறது? அப்படி போகணுமா? இப்போ நம்ம பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் வந்து ஷேடில் தான் போட்டிருக்கோம். நம்ம மட்டும் செப்பரேட்டாக போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து செய்கிறதுக்கே ஒரு 3-4 days ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் போனோடனே பாப்பா குக் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படும், ஹாட் வாட்டர் வைக்கணும், அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் டீம் வந்து ரொம்பவே கிரேட்ங்க. நாங்கள் தான் எல்லா ஒர்க்குமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம். எல்லாம் எடுத்து கொடுக்கணும், அவங்க ஜஸ்ட்டு மூவ் மட்டும் பண்ணி தருவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் எக்ஸலண்ட் ஜாப். ஒரு கார்ட்டன் பாக்ஸை நம்ம கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதில் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா செல்லோடேப் போட்டு பேக் பண்ணி கவர் பண்ணி பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் எப்படி உடையாத அளவுக்கு ஃபுல்லாக போட்டு கவரேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பாக்ஸு, இந்த வெசல்ஸ் எல்லாத்துலேயும் திங்ஸ் எல்லாம் வச்சு டம்ப் பண்ணி ஒரே பேக்கேஜிங்காக எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களை எதையுமே செய்ய விடலை. இருக்காங்க ஒரு சில பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம தான் கார்ட்டன் பாக்ஸில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள், பெட்டெல்லாம் எவ்வளோ சேஃபாக இது பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபெக்ட் பக்கா பேக்கேஜிங் இருந்தது. அதே மாதிரி இந்த பீங்கான் கண்ணாடி, பீங்கான் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து அதில் சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் பண்ணிவிட்டு ஆயில், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த தேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி செல்லோடேப் போட்டு எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி அதை ஃபுல்லாக ஒரு பாட்டில் போட்டுட்டாங்க. ஆஃப்டர்நூன்ல சாப்பிடவே இல்லை, அதனால கரும்பு சாப்பிட்டே வேலையை பார்ப்போம். வேலையா பார்க்குறோம், சரி வேலை செய்யறதாவது பார்ப்போம். பீரோ எல்லாம் இறங்கிச்சு, அடுத்து காட்டை இறக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டம் தான், ஏன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குறுகலாக இருக்கனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறக்குனாங்க. ஐ திங்க் இந்த சைட் போகாதுன்னு நினைக்கிறேன். போகலன்றனால திரும்பி மேலே ஏற்றி கயிறு வச்சு கட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், கயிறு வச்சு அப்படியே கீழே இறக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா ஒரு வழியாக இறக்கி முடிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளோ குப்பையாக இருக்குது வீடு. எல்லாம் நீட் பண்ணி வேஸ்டெல்லாம் இங்கேயே கழித்து டஸ்ட்பினில் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. டெம்போ வந்து வெளியே நிற்குது, ஸோ அதில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களே எடுத்து எடுத்து வச்சு. ஸோ இதெல்லாம் திங்ஸு எல்லாம் கார்ட்டன் பாக்ஸில் போட்டு டம்ப் பண்ணி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், எல்லா திங்ஸுமே எடுத்தாச்சு. நாங்களும் சைட் பை சைட் ரெடி ஆகிட்டே இருக்கோம். ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டிதான். ஸ்டாப்பிங் வந்தாச்சு,
இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் இன்னும் வரல. 10:15 பஸ்ஸு. இதோ இதெல்லாம் எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துருக்கோம். இதுவே நிறைய லக்கேஜ், அது கூட சேர்ந்து இவ்வளோ ஒரு லக்கேஜ். பஸ்ஸில் ஏறியாச்சு, ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. டாடா, பை பை. நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற சீக்ரெட் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறோம். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க, எப்போவுமே நம்ம சேனலில் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை மக்களே. Ha ha ha!